நாச்சாண்டி அம்மன் அருளங்கி ஆடி வரணும். சோன சமயா காளி முனியேஸ்வரா பதினெட்டாம் படி பெரிய கருப்பு எல்லா காவலா இருக்கக்கூடிய நொண்டி சாமி என் பனமரத்து முனி ஐயா எருமசல முனி ஐயா தாயமங்கல முத்துமாரி நீ இருக்கிறது உண்மைனா இந்த வெட்டவழி பொட்டல்ல ஆடி வந்து நான் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லைக்கு போயிருத்தா ஹலோ 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 சேதுமதி நாடு சேதுமதி நாடு சிவகங்கை நன்னாடு சிவகங்கை சிவகங்கை கள்ளி சிறியம் கே யாரு நான் பிறந்த சிவகங்கை ஏ சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடு என் நார மறக்காதே நர மறக்காத நர மறக்க முடியாத ஒரு மடை இல்லை ரெண்டு மடை இல்லை நாப்பத்தெட்டு மறை காவலனா என் கருப்பு என் நாப்பத்தெட்டு மறையாண்ட சாமி வந்தா வழிய விட்டு விடுங்க எந்த நாட்டு எல்லையிலே எந்த நாட்டு எல்லையிலே இந்தி அத்திசாயடை நீ படுத்து தூங்கிட்டாலும் இப்போ இந்த நேரம் இப்போ இந்த நேரம் கருப்பு சங்கரலிங்க கருப்பு என் சோன கருப்பு நீ மரணம் கருப்பையா தேனா புதுக்கோட்டை மக்களுக்கு நீ அருள்வாக்கு நல்வாக்கு நீ சொல்வாக்கு தலைவேணும் என் கருப்பையா அரை நீ ஆண்டி வருதேசி எப்படி அறியாதி முனியாண்டி எப்படி காத்தது வடமதுர என் பாண்டி முனி இருக்கிறது கருப்பாயுரணி தங்கிருக்கு அழக மட்டாயுரணி என் பாண்டி முனி தங்கிருக்கு அழக மட்டாயுரணி என் பாண்டி முனி தாமதிச்ச ஏழமங்கள காப்பாத்த மதுரையில் என் கொஞ்சம் முகத்தழகு குறுக்கி அறியாரி என் சித்துடுக்கு காரணி சிவகலைக்கு வந்து ரங்கு புதுக்கோட்டை மக்களை காத்து கொண்டிருக்கேன் ஆச்சாண்டி அம்மனை குடிக்கிட்ட கொஞ்ச நேரம் வெட்டவெளியும் பொட்டல நீ விளையாட வாப்பு அஞ்சு சடையா உனக்கு அழகு சடையும் வரபோது நீ சோதிச்சது உண்மைதானா உனக்கு அறுநூறு நல்ல வருஷமா என் கடிசரி காளி முனி ஐயா உனக்கு சீமக்கருவ உடமரம் தாம் படுக்கட்ட உடமரத்து கீழே மலையாள
அங்க படுத்திருந்தா பல்லட்டாம் படி பெரிய கடுப்புட்ட. இத நம்ம நாட்டில வச்சு வளர்க்கையிலே முடியாது. அதச்சாம் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு பெட்டிய கிளப்பிட்டாண்டா மலையாள பேரசு. ஊர்லதான் தெய்வம் துடியா இருக்குன்னா எங்களோட வந்து எங்க அண்ணன் பாலாஜி பையன் ஜாமியாரிய மறந்துட்டேன்.
அவரு தாளம் போடும்போது அவருக்கு வந்துருச்சு பாத்தீங்களா, அது கரெக்டா தான் இருக்காரு. ஏன்னா சாமி அழைக்கிறது நான் ஒண்ணும் ஜாடான ஆள் கிடையாது. அம்மாவுக்கு வந்து பெரிய கோடாங்கி வாரிசு, எங்க ஐயாவை தொட்டு வச்ச விபதி தான். அதுலயும் களிசேரி காளிமுனி ஐயா 600 வருஷம் அதுக்கு சீமக்கற உடம்பறந்தேன் படுக்கு. அப்ப யாருமே ஒத்த முள்ள எடுக்க முடியாது. ஆனா என்ன வேணாலும் நடக்கும். நான் என்ன பண்ணி அதை வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டேன். என்னைய படுக்க போட்டுச்சு 10 நாள் ஊரே ஆடி. என் மகிமையை எல்லாரும் வந்து என் ஆலயத்துக்கு வந்து தெரியுதா, என் பிள்ளை அப்புறம் உலகத்துக்கே தெரிய வச்சான்னு என்னைய படுக்க போட்டுச்சு. அதனால துணியான தெய்வம் களிசேரி காளிமுனி ஐயா, எந்த ஊர்ல கூப்பிட்டாலும் நான் இருக்கேன். தத்துரமா வரும் இந்த வம்பாத்த எத்துக்குள்ளக்கான இடம் வாங்க போறேன். அப்ப நாளை நடந்துக்கு வந்துட்டு நீதான் எப்படா உதட்டுல முத்தம் கொடுப்ப, உலகா ஜாய் போ, எப்பயிரம் கொடுங்க ஐயா. நாடத்தை கிடக்கிறேன் அவனை பார்த்தாலே எனக்கு சீனு தான் ஜெரிச்ச மயிரா. அதுக்குள்ளே ரைடு வந்துட்டாங்க அபிநய சுந்தரிகள் நாட்டியா தாராக இங்க ஒரு பிஆர்சி கண்டேட்டா இருந்தேன். எத்தனை பச கவச்சு விட்டான். ரெண்டு நாட்டிய தாராக வந்திருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு பப்பன் இன்னைக்கு காரணமா தேனா புதுக்கோட்டை அன்பு கிராமத்தார அன்புக்காக மட்டுமே. அப்படி தட்டுறேன் சிங்க குட்டிய புலி குட்டி அவனுக்குள்ள பாசம் பெரியால இருந்தே எடுக்க முடியாது. 6 லட்சத்தே இருப்பேன் அவன் சிந்து மாறா. புதுக்கோட்டையை சேர்ந்த எம்எம் சத்தியபிரியா அவர்கள் ஒரு டான்ஸ் ஆகவும் வளர்ந்து வரும் கருப்பு நிலா அந்த முண்டையை ஏத்துக்கொள்ள முடியல. ஜோடி அப்படி இருக்கு, இனிச்சு புடுங்கும் சைக்கிள் கரெக்டா இருக்கு. அவன் ஒரு எத்துக்குள்ள கிடந்தி அதையும் கூட எத்துக்குள்ள. ஆமா நீ புரிய சந்தான லட்சுமி அவர்கள் ஒரு டான்ஸ் ஆக நடிக்க காத்து கொண்டு இருக்கிறான். அவ வெள்ளக்காரி ஆனா ஜெரியில சுரிச்சாங்க. ஆனா நீதானே கட்டிப்பிடிக்க போற. ஆனா நாடகத்திலேயே எல்லாரும் சொல்லுவாங்க கீழே உட்காந்து ஆளுங்க நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க, என்ன நாதாட்சிணா அண்ணே மேடையில டான்ஸ கட்டி பிடிக்கிறீங்களே உணர்ச்சி வராது உணர்ச்சியா அப்படி கேட்டிருக்காங்க. என்னன்னா இது தொழில். ஏன்னா இந்த நாடகத்துல ஆண்கள் எப்படி வேணாலும் நடிக்க வந்துடலாம், ஆனா பெண்கள் வந்து நடிக்கிற இந்த 3 பெண்கள் என்னை பொறுத்தளவு அவங்க தான் உயர்ந்தவங்க. நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்திருக்காருன்னு நாங்க அப்பப்ப கட்டி பிடிப்போம். அது எவனாவது ஆள் ரவுண்டுக்காரன் இப்படி ஆளு காம வரையில தெரியுங்க. நான் அப்படி கிடையாது, நாடகத்துல ஒரு ஜென்டில் நான். அது ஊரா தங்கச்சியே தான். என்னப்பா அப்புறம் பாடுவோம் கூட ஏண்டா பாட்டன் பாட போனா பாதி பாயிரியே சண்டை ஓடுறிய. அடுத்தபடியாக நகைச்சுவை நடிகர் நகைச்சுவை மாமணி என்னுடைய அன்பு மாணவன் மதுரை சிந்தாமணி அருகாமல் இருக்கக்கூடிய சத்யா நகரை சேர்ந்த சைக்கிள் சாக்சன் அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்துக் கொண்டனர். தெள்ள தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எஸ் ஆர் ராணி ஆடியோஸ் பரமக்குடி. எஸ் ஆர் ராணி கல்யாணம் இன்னொரு தாரம் கட்டுவோம் பண்ண லேசா சிரிப்பு வருதே பழைய நினப்பு. இந்த டான்ஸ் ஒன்று கட்டிங்க 1 லட்சம் விடுவேன் வழி இல்லை எச்சு புத்தி இருக்குமே லேசா. நன்றி ப்ரோ. அருமையான மகிழ்ச்சியா அந்த அண்ணே. நான் எல்லாத்தையும் ஈழம் விளையாடுவேன். அது காரணம் நீங்கள் எல்லாம் சொந்தங்கள். மற்ற யாராவது விளையாட முடியுமா? ஒரு கேரளாக்காரங்கனை வந்து பேச முடியுமா? மைக்கிள்ட்டு செருப்புக்கிட்ட எரிஞ்சு விடுவேன். நான் பேசுறேன்னா பூரா சொந்த வந்தங்கள்ல. ஆனால் அமைதியாக இருந்து அப்பயே நீங்கள் இது பண்ணியிருந்தால் நான் ஒரு மஞ்சு ரொட்டு மாறி மாறுங்க.
மாடு ஒரு வாடியில தப்புன்னு போயிரு. என்ன சொல்லுவாங்க, நல்லா விளையாடுற மாடுறா, மாடு அவுக்க தெரியாம அவுத்து விட்டாங்க. நீங்க பாத்தியலா, நீ கரைச்சல் பண்ணணும்னா பாதி இருந்தா மறந்துட்டேன். நிறைய நல்ல மைண்டோட வந்தேன், மாறிக்கிடுச்சு. இப்ப உள்ள வந்து இது வந்து ஜியோ சிம்மு, சார்ஜ் போடுற பின்னு உள்ள ரெண்டு இருக்கு. கொஞ்சம் ஏத்திட்டு அப்புறம் வந்து நான் வேலை பார்த்துக்கிறேன். சார் அணி சூப்பர், நன்றி நன்றி தம்பி. நீ என்னப்ப ஓட்ட பந்தயத்துல கப்பு வாங்கின மாதிரியா இருக்க, இப்படி முழிக்கிறான்டா கிடாம. அடுத்தபடியாக நாடகத்தை காண வருக வருகன இரு கரங்கோப்பி அழைஞ்சிருக்கிறார்கள். தேனா புதுக்கோட்டை கிராமத்தார்கள் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் என் தம்பி சுதாகரன். எந்த நாடகமா இருந்தாலும் நீங்க கொடுங்க. எம்எஸ் சுதாகரன் கீழே பெருங்கற. ஏன் சொல்றேன்னா, நிறைய ஊர்களுக்கு நாடகத்துக்கு வர முடியாத காரணம் என்னுடைய போன் எடுக்க முடியாது. ஒரு பக்கம் பட ஷூட்டிங், பட வேற. இட்ஸ் மேட ப்ரோ, நான் ஒன்றும் உங்க வீட்டுக்கு இதுக்கு வரல, பெட்ரூமு கிடையாது. அவர் வாடகை படக்கம் நீட்டுறாரு, ஆனால் நான் குடிச்சிருவேன், இந்த வரேன் இரு. ஏன்னா நிறைய ஊர்கள் போன் எடுக்க முடியல. ஒரு பக்கம் அன்பாளைய வேற, நாடகம் வேற, நான் தூங்கிடுவேன். சைலண்ட்ல போட்டாதே தூங்க முடியும். ஏன்னு கேட்டா, என் நம்பர் உலகத்துல இருக்க தமிழருக்கு பூரா இருக்கு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 500 போன் வருதுங்க ஐயா, உண்மையை சொல்றதுக்கு என்ன. அந்த 500 போன் நல்லவங்க பேசினா பரவாயில்ல, தண்ணியை போட்டு பேசினேன். தேனா புதுக்கோட்டை நாடகத்துக்கு நீங்க வர்றீங்கன்னா, நான் வர்றேன்னு சொன்னா வச்சிருந்தோம்ல, நாடகத்துக்கு வரையலானே. ஆமாப்பா. என்ன மேட கலையரங்கம் தான், மைசெட்டு யாரு, என்ன சோறு போடுவாரு, ஊர்ல வேகத்தடை எத்தனை, முடிய முறை எத்தனை, இதெல்லாம் சொல்றதுக்கு நான் என்ன தாசிலார் வேலையா வாக்குறீங்களா, என்னைய பாடாப்படுத்தி அதுலயும் பெட்டு கட்டு வாங்கலாம். என்ட ஒரு போனோட சொல்லிருக்கேன், தாஜ்மார்க்ல தண்ணி அடிக்கும் போது பெட்டு கட்டு வாங்க. இப்ப ராதான்ட போன் அடிக்கிறேன் பாரு, நான் அடிச்சா எடுத்துட்டு வருவாரு அப்படின்னு. அவங்களுக்கு விளையாட்டு பொருள் ஆயிட்டேன், அதனாலதான் எடுக்க முடியல. என் தம்பி எம்ம சுதாகரே அவர்கிட்ட நாடகம் கொடுங்க, கண்டிப்பா நாங்க வந்துருவோம். தம்பி நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 70 10 நோட் பண்ணிக்க ப்ரோ, 70 10 80 96 16. எல்லாரும் அதை நோட் பண்ணிக்கங்க. தம்பிகிட்ட பேசுங்க, நான் கண்டிப்பாக உங்கள் ஊருக்குலாம் நாடகம் ஆட வந்துடுறேன். போயிட்டு வரவா, மாவீர அழகுமுத்து போன அந்த பாட்டை மறுபடியும் பாட சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, காவல்துறை அதிகாரி ஐயா சொன்னாங்க அப்பயே. ஐயோ சொல்லவே மாட்டாங்க. அந்த ஐயா என்ன தெரியுமா சொன்னார், காவல்துறை அதிகாரி ஐயா எந்த ஊர்லையும் சமுதாய பாட்டு பாடக்கூடாதுன்னு தான் நம்மகிட்ட சொல்லி பர்மிஷன் கொடுப்பாங்க. அதே உண்மை. ஏன் பாடுறோம்னா, உங்கள் அன்புக்காக, உங்கள் மனசு திருப்படுத்தப்படுறதுக்காக நம்ம பாடுறோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இந்த அன்பு இளைஞர்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க ராதான்னு சொன்னார். அந்த அதிகாரி எவ்வளோ ஒரு நல்ல மனிதர் பார்த்தியா. நீங்கள் அமைதியாக இருந்தால் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஐயா. ஹலோ ஹலோ. ஆரடி உயரத்தில அருவா பொடி புருவத்தில அறபுறக்க ஆவேசமா வாரே வீரன் அழகு வந்து போனாரே, எங்கள் மாவீரன் அழகு வந்து போனாரே. ஆரடி உயரத்தில அருவா பொடி புருவத்தில அறபுறக்க ஆவேசமா வாரே வீரன் அழகு வந்து போனாரே, எங்கள் மாவீரன் அழகு வந்து போனாரே. போனாரே
உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக்கொண்டும் எத்தனை ஊர்களில் என்ன கரைச்சல் வந்தாலும் உங்களை சிரிக்க வைக்கணும் நோக்கத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அடியன், என்னை வாழ வைத்த என் தெய்வம், விருதுநகர் மாவட்டம் வீரசுரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் எஸ் மணி ஐயாவுடைய மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமர பக்கத்தில் ஒரு சின்ன விவசாய குடும்பத்தில் நான் பிறந்தாலும் கள்ளிசேரி கிராமம் தான் என் சொந்த ஊர். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சூலி அருகாமல் உள்ள நொச்சிவனம். பசியோட அருமை தாய்க்கு தான் தெரியும். எத்தனையோ பேர் தாய் பாசம் கிடைக்காம எத்தனையோ குழந்தைகளை இயங்கி கொண்டு இருக்கிறது. அந்த தாய் பிறந்த மண்ணிலே ஒரு ஆதரவற்ற இல்லம் கட்டணம் என்று நான் சிறு வயதிலே மெட்ராஸிலே முறுக்கு வியாபாரம் பார்த்து நான் கஷ்டப்படும் போது இருந்த அந்த நிகழ்வு, அந்த ஆசை நிறைவேறியது. எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனர், நாடக நடிகர், இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். அதற்கெல்லாம் காரணம் இங்கே உட்கார்ந்திருக்கின்ற நீதிமான்கள், அடியன் கள்ளிசேரி கிராமத்தைச் சேர்ந்த எம்கே ராதாகிருஷ்ணன் பகவன்காமி மற்றும் பல வேடங்கள் தெரிந்த அளவுக்கே நடித்துக்கிட்டு போயிடும். அம்பளி பாக்கலாம். ஆமா, சுட்டாலும் சுட்டுவாங்க. எல்லாரும் ஒன்று செய்யுங்களேன், காசை கொடுத்தா மேடையில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஊர் கட்டுப்பாடு காவல்துறை அதிகாரிக்காக நான் மரியாதை கொடுக்கணும். ஊர் பேலை ஏற்று அன்பளிப்பு கொடுக்கும் அன்பர்கள் கமிட்டியாளர்களிடம் கொடுத்து மொத்தமாக எழுதி அப்புறம் வாசிப்போம். கமிட்டியாளர்களிடம் கொடுத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அந்த அம்மா பாவா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கேன். முருகா, அந்த ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காருப்பான், உட்காருப்பா இல்லை உட்கார கொடுப்பான். ஏன்னா அந்த தாயெல்லாம் உண்மையிலேயே அவங்க இப்போ இந்த பகுதியில் நாடாதுக்குன்னா அவங்க வந்துடுறாங்க. ரொம்ப நன்றி. விநாயகா சூப்பர் மார்க்கெட் பரம்பக்குடி உங்களை வச்சு விநாயகா சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் நான் வரேன் கண்டிப்பாக. யார் யாரும் நல்ல அன்பும் பாசமாக இருக்கோ அங்கே அந்த எம்கே இருப்பேன். அதான் ரொம்ப நன்றி தாய்க்கு, ரொம்ப நன்றி. போயிட்டு வரவா? கொஞ்சம் வெளியே மாட்டேம்மா.